Hey guys, welcome back to Tamil Free Fire Trick channel. Tamil channel நாம இந்த வீடியோக்குள்ள என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ தான். என்ன வீடியோடா அப்படினு கேட்டிங்கன்னா without gun skin challenge. இது நானும் சிங்கமும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே செஞ்சோம். ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா சாமையா அடிச்சு கீழ போளந்து கட்டிருக்கோம். without gun skinல கன் எந்த கன் நீங்க பாத்துட்டே இருப்பீங்க பாருங்க எங்க இருக்க எல்லா கண்ணுக்கு இருக்க ஸ்கின் பாத்தீங்கன்னா நார்மலா மாத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த கன்ஸை எடுத்துட்டு போய் தான் பாத்தீங்கன்னா நான் எனிமீஸை சாவடிக்க போறேன். எப்படி அடிச்சிருக்கேன் அப்படினு வெயிட் பண்ணி Video செமையா இருக்க போகுது வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் கீழ இருக்கிற லைக் பட்டன் ஷேர் பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டன் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே நம்ம இருக்க எல்லா கன் ஸ்கின்னும் பாத்தீனா அனிக்யூப் பண்ணியாச்சு நார்மலா தான் பாத்தீனா போக போறோம் ஓகே கிரானைட் அது கூட பாத்தீனா கன்னோட அதுக்கு இருக்கிற ஸ்கின்னும் பாத்தீனா எக்யூப் பண்ணல நார்மலா தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஆஹா இங்க ஏறனே பாத்தீனா டிஎஸ் நாக் டவுன் ஆயிட்டான் So sad, நம்மளுடைய துரதிஷ்டம் நம்மளால டிஎஸை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு சரி ஓகே அவனுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா பழிக்கு பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு ஓடிக்கிட்டு இருக்கேன் இங்கே எந்த ஒரு கன்னுக்கும் ஸ்கின் கிடையவே கிடையாது அதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபயரிங் சவுண்ட் கேட்டுச்சு இந்த இடத்துல இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் இங்கே இல்லை கீழே இருக்கானுங்க ஒரு ஸ்குவாடாக வந்து அடிச்சிட்டானுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆனால் போவீங்களா இன்றைக்கி உங்களை விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நானும் அவளோட காத்துக்கிட்டு இருக்கேன் இங்கே எஸ்எம்ஜி கொஞ்சம் கிடச்சிது ஓ இங்கே நம்மளால் சாமாடி வாங்குறான் சரி அவனுக்கு பேக்கப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓடிக்கிட்டு இருக்கேன் இந்த சாவதுன்னு வரும் சாவலாம் அவனை இவனை கூட சும்மா ஓடிட்டு ஐயோ அவனை நம்பால் போட்டாங்க சரி ஓகே நம்மளுக்கு ஒரு கில் தான் கிடைச்சதா இருக்கும் மிக மகிழ்ச்சி போட்டுதெல்லாம் ஒழிஞ்சிட்டான் வாய் வேறு கொஞ்சம் குளறுது தப்பாக எடுத்துக்காதீங்க ஏதாச்சும் மாற்றி பேசினா ஓகே இந்த வீடியோக்கு வழங்கும்போது உங்களோட ரேட்டிங்கை கொடுங்க 5 நல்லாயிருக்கு 3 சுமார் ப்ரோ அப்படின்றவங்க ரொம்ப மொக்க ப்ரோ அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா 1 கொடுங்க பார்க்கலாம் யார் யார் இவ்வளோ ரேட்டிங் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுக்கடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்த மாதிரி வீடியோக்கள் அப்லோட் பண்ணலாம் என்னென்ன சேலஞ்செலாம் பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பார்க்குறேன் இது ரொம்ப ரிஸ்க் எடுத்து நான் ட்ரை பண்ணேன் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கடுப்பாகிடுச்சு ஒரே கன் ஸ்கின் மட்டும் பார்த்தீங்கன்னா அடிக்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் கன் ஸ்கின் இல்லாமல் அடிக்கிறதுக்கும் கன் ஸ்கின்னோடு சேர்த்து அடிக்கிறதுக்கும் சொல்லிட்டு உங்களுக்கு வித்தியாசம் நல்லாவே கிளியராக தெரியும் இப்போ என்னால் கன் ஸ்கின் இல்லாமல் போய்ட்டு விளையாடுறேன் என்னடா இவ்வளோ கேவலமாக இருக்குது ஸ்கேர் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் இல்லாமல் அடிக்கிறேன் டொப்பு 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 டொப்புங்கிற மாதிரி இருக்குது முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர் இருக்கும்போது சர்ன்னு போகும் புல்லட்டு செம்மையாக இருக்கும் கேம் ப்ளே பண்ணுறதுக்கு ஆனால் இப்போ என்னடனா அந்த கடுப்பை ரொம்ப ஏற்றிடுச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் தாக்கு பிடிச்சி இந்த மேட்சை போயா வாங்கினோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நானும் எஸ்கே கிங்கும் பார்த்தீங்கன்னா போராடி இந்த மேட்சை போயா வாங்கியிருக்கோம் அதுக்கான பலன் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்குன்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன்னு அது இதெல்லாம் கேட்க மாட்டேன் என்ன கேட்குறேன்னா உங்களுக்கு இந்த லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் இது மட்டும் தான் கேட்குறேன் இதை மறக்காமல் கொடுத்துருங்க சரி ஓகே இங்கே கிளாக் டவர் வாஷ் அவுட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன் அப்படியே பார்த்தீங்கன்னா இடையில ஒரு பெரிய காட் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது ஃபேக்ட்ரிக்கு வந்துவிட்டோம் இந்த இடத்துல ஒரு எனிமி சிக்கனா இவனையும் பார்த்தீங்கன்னா அடிக்க ட்ரை பண்ணோம் ஆனால் அங்கே என்ன நடந்திருக்குன்றத வெயிட் பண்ணி பாருங்கள் கன் ஸ்கின் இல்லாமல் அடி எப்படி விழுதுன்றதையும் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட்லாம் செமையாக விடும் ஆனால் கன் ஸ்கின் இல்லாமல் விழுது ரொம்ப ரேர் அடிக்கிறதா பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இங்கே தான் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்கானுங்க ஹவுஸ் போகிறாங்க நம்ம கவர்லேயே கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் அடிச்சுட்டு இருக்கேன் இந்த பக்கம் இந்த பக்கம் 2 பேர் பார்த்தீங்கன்னா சேஃபாக ப்ளே பண்ணானுங்க சரி அவசரப்படக்கூடாது நானும் பார்த்தீங்கன்னா ஏன் நீங்கள் போட்டது சடி விழுது ஆனால் பார்த்தீங்கன்னா சாங் பண்ணுறா இதே கன் ஸ்கின் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் தலையில் ஒரு அடியாச்சும் போட்டிருக்கோம் MP5 எவ்வளோ டேமேஜ் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் 7, 8, 6, 5 இந்த மாதிரி தான் அதுவும் ரொம்ப ஸ்லோவாக போகுது புல்லட் இதெல்லாம் ரொம்ப 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 கடுப்பான ஒரு விஷயம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து அது ஒரு ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை நீங்களே சொல்லுங்கள் அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான கஷ்டம் என்னன்னு தெரியும் எஸ்கே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பண்ணவே வேணாம் ரொம்ப மொக்கையாக இருக்குது சிங்கம் அடிக்கவே முடியல நார்மலாக அடிக்கும்போது ஹெட்ஷாட் நல்லா விடும் ஆனால் இப்போ அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேராக இருக்குது அப்படின்றான் சரி எப்படியாச்சும் தாக்கு பிடிச்சி இந்த மேட்ச் போயா வாங்கிக்கலாம்டா சிங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நானும் அவனும் தாக்கு பிடிச்சி இந்த மேட்ச்சை ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா போயாவும் அடிச்சிட்டோம் நான் எத்தனை கீழ் பண்ணேன் எஸ்கே எத்தனை கீழ் பண்ணோம் அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த இடத்துலேருந்து ஒருத்தன் அடிக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா நான் அதுக்கான கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏகேல எவ்வளோ கஷ்டமாக இருக்குதா சொல்லிட்டு அடிக்கிறேன் ஒரே புல்லட் கூட மேலே படவே இல்லை பாருங்கள் உங்களுக்கே கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு புல்லட் கூட மேலே பட துளைக்க மாட்டேங்குது இந்த கருமத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஏகே முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போ அடிக்கலாம் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 8 புல்லட்டு மேலே ஷூட் பண்ணிட்டேன் ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லட் மட்டும் தான் அவன் மேலே படுச்சு ஆனால் அதுக்கடுத்து புல்லட் 1 கூட அது மேலே படவே இல்லை சரி நம்ம ஃப்ரெண்டுக்கு பேக்கப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஓடிக்கிட்டு இருக்கோம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ற அந்த பயபுல பார்த்தீங்கன்னா வெறி உண்டு ஓடுறாம்பல இருக்கு. நான் தப்பிச்சா போதுன்ற சாமின்னு சொல்லிட்டு சரி நம்மளும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடியே பேரட்டி கிட்ட போயிட்டு இருக்கோம். நம்மளால் பார்த்தீங்கன்னா போகிற வேகத்தில் அவனை கண்டிப்பாக முடிச்சிடும் போல இருக்குது. சாண்டி பாய் வெயிட் கரோ பையா வந்துட்டேன். ஆஹா முடிச்சிட்டான் சூப்பர் அடி பரவாயில்ல நம்மளால் முடிச்சிட்டான். இங்கே எஸ்கே பாருங்க ஓசிக்கில் அடிக்கலான்னு சொல்லிட்டு கிரானைட் எடுத்துக்கி போடுறான். ஓகே இருக்கிற எஸ்எம்ஜிலாம் புரிக்கலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா வேறு கன் எடுத்து ஆகணும். இந்த மொக்க கன்னை வச்சுக்கிட்டு சத்தியமாக வேலைக்கு ஆகாது. கடைசி வரைக்கும் மேட்சை கொண்டு போகிறதுன்றது வேறு கன் இருக்கா வேறு கன் எதனா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து செக் பண்ணி எடுத்தே ஆகணும். இங்கே எனிமி இருக்கிற மாதிரி தெரியுது. நம்மளால் பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணுறாங்க. எங்கேன்னு தெரியும் பார்த்தா திடீர்னு என்னென்ன பக்கம் டவர் ஏறி ஒருத்தர் உட்காந்துட்டு டவருக்கு ஒருத்தன் வந்துட்டுருக்கான். சரி அவன் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஸ்கோப் போட்டு அடிப்பாங்க. கன்ஸ்க்கு இல்லைனா கன்னோட நிலைமை என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக கன் ஸ்கின்னை யூஸ் பண்ணி அடித்து பாருங்கள். உங்களுக்கான டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா கன் ஸ்கின்னோட பவர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா புல்லட் நிறைய மிஸ் ஆகாது. மேலே ஒருத்தன் நாக் பிடிச்சிருந்தேன் பயப்பட காப்பாற்ற ஓட்டிட்டான். ஸோ சேடு கிரானைட் தூக்கி போட்டு பார்ப்போம். கரெக்டாக தான் போய் லேண்ட் ஆகிக்குது. கிரானைட்டு கீழே போயிடுச்சா? ஸோ சேட் கிரானைட்டு கீழே தான் போயிடுச்சு நினைக்கிறேன். நான் பாலுக்கு மேலே போயிட்டேன்னா கண்டிப்பாக கீழே அடிச்சிடுவானுங்க. ஐயோ தோ தந்தா பாவி மிஸ்ஸு இன்னும் கொஞ்சம் இல்லைனா நம்ம அடிச்சிக்கலாம். நான் எஸ்கே அடிச்சிட்டான். சரி பரவாயில்ல விடுங்க நம்மளுக்கு தானே அடித்தாங்க. அது வரைக்கும் மிக்க மகிழ்ச்சி. ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ளீன் வாஷ் அவுட் பண்ணியாச்சு. இருக்கிற லூட்டும் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. ஏகே தவிர வேறு அவங்ககிட்ட கன் சரியாக இல்லை. சரியான பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளாக் டவருக்காக மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்கேன். நம்மளும் பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கேன். நம்மளும் எஸ்கே மிஸ்டர் எஸ்கே கேமிங் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஜோனு ஷிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கிளாக் டவரில் மேபி எனிமீஸ் இருக்க சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் கிளாக் டவர் ஜோன் ஷிங்க் ஆக போது. அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜோனுக்கு உள்ளே போகணும்னு சொல்லிட்டு எல்லாமே கிளம்ப ஆரம்பிச்சுட்ருப்பாங்க. சரி நாங்களும் பார்த்தீங்கன்னா இந்த லூட் பாக்ஸில் எதுவுமே இல்லை. நம்ம ஸ்டார்டிங் கீழ் பண்ண லூட் பாக்ஸ் அது. அப்படியே இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கட் அங்கேருந்து ஒரு பைக்கை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நானும் பீக் வந்துட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாடை பார்த்தேன். சரி ஸ்குவாடில் நம்ம பைக் எடுத்துகிட்டு போனால் நேராக கண்டிப்பாக நம்ம அடிச்சுடுவானுங்க. அதை பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபாக கவர் எடுத்து அடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துட்டேன். எனிமி இங்கேருந்து பால்கனி வீடு போயிட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அங்கே தான் போயிருக்க சான்ஸ் இருக்குன்னா நம்ம எஸ்கே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போயிட்டு ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி முதல்ல இந்த பக்கம் இருக்கானுங்களான்னு செக் பண்ணல. அப்படியே அந்த பக்கம் போகலான்னு பார்த்தா அந்த பக்கம் தான் எனிமி இருக்கானுங்க. சரி நம்ம ஆளுங்களுக்கு பேக்கப் கொடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேகமாக வந்துக்கிட்டு இருக்கேன். என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பாருங்கள். இங்கே தான் இருக்கானுங்க. ஒருத்தர் அடிச்சுலான்னு நினைக்கிறேன். சாம அடி ஒருத்தனாக ஆகிட்டான். சூப்பர் 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 வேறு லெவல் தான். நீ வாங்கிக்கிறாலே கைப்புள்ள அவ்வளோதான். இன்னொருத்தங்க நாக் பண்ணியாச்சு. இன்னும் ஒருத்தர் ஆனால் போய் நம்ம எஸ்கே வேறு நாக் ஆகிட்டான். சுத்தம் ஜோலி முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். முடிச்சிடுவானான்னு தெரில. ஆனால் நம்மளோட பார்த்தீங்கன்னா ஹெல்த் இருக்குது. அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா க்ளோ ஆளும் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எஸ்கே காப்பாற்றிடலான்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். அந்த பைப்பில் பாருங்கள் சைடாக வந்து அடிக்க ட்ரை பண்ணுறான். சரி ஃபர்ஸ்ட் நம்ம எஸ்கேவை ரிவே பண்ணிடலாம். அந்த பைப்லேயும் ஓடி வந்துட்டான். அடிச்சிருக்கலாம். எஸ்கே டக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ளோவால் போட்டான். சரி அதுவும் ஒரு நல்லதுக்குன்னு நினச்சிக்கோங்களேன். ஏன்னா அந்த பைப்பில் பார்த்தீங்கன்னா திடீர்னு என்ன அடிச்சுட்டு எஸ்கே மேலே ஒரு புல்லட் அடிச்சோட எஸ்கே டெட் ஆகிட்டுருப்பான். அடி வாங்குது. பயப்பில் ஓடிக்கிட்டே இருக்கான். சாவிடமானப்பா ஒரு வழியாக பார்த்தா நாங்கள் தான் அந்த பக்கம் தடவை ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த பயப்பில் முடிச்சு விட்டாச்சு. அந்த பக்கம் எஸ்கே பயங்கரமான ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடே எஸ்கே வரட்டமாடா அப்படின்னு பார்த்தா எஸ்கே அடிச்சுட்டான். பார்த்தா நான் அடிச்சிடலான்னு சொல்லிட்டு அடிச்சு முடிச்சிட்டேன். சாரி எஸ்கே தப்பா எடுத்துக்காதே. ஓசிக்கில் அடிச்சிட்டான். ஐயோ பயப்பில் லேண்ட்மெல்லாம் செட் பண்ணியிருக்கான். சுத்தம் சாக போகிறேன்னு சொல்லிட்டு ஹெல்மெட் இல்லைன்னு பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம அதுக்குள்ளே உள்ளே போந்து அடிச்சு கீழே எடுத்துட்டோம். சோதனைகள் இருக்கிற லூட்டில் அப்படியே பொறுக்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்கலாம். இதுக்கடுத்து இன்னும் பார்த்தீங்கன்னா 8 பேர் அளவாக இருக்காங்க. நானும் பார்த்தீங்கன்னா 7 கில் பண்ணிட்டேன். எஸ்கேவும் பார்த்தீங்கன்னா 7 கில்லுக்கு மேலே பண்ணிட்டான். இதுக்கடுத்து இன்னும் ஒரு ஓசி கில்லும் எடுத்துட்டேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஓசிக்கில் எப்படி சொல்கிறதுன்னா மேலேருந்து குதிச்சான். நானும் பார்த்தேன் அவனும் பார்த்தான். நான் அடித்தேன் டெட் ஆகிட்டான். ஆனால் எஸ்கே அடித்தான். அவனுக்கு ஹெட்ஷாட் விழுந்துட்டு இருக்க போல இருக்கு. 2 பேரும் பார்த்தீங்கன்னா எதர்ச்சியாக தான் அடித்தோம். ஆனால் அது கில்லாக எனக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. சரி ஓகே இங்கேருந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கலாம். இதுக்கடுத்து எனிமி இந்த பால்கனி வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா சிக்கனான். நானும் கஷ்டப்பட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு அடிச்சிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத வீடியோவில் சொல்லுங்கள். கிரானைட் தூக்கி போட்டால் ரிட்டன் வந்துடுச்சு நம்மளுக்கே. சோதனைகள் தான் தமிழ. சரி உள்ளோட ஆரம்பிக்கலாம். உள்ளே எனிமி இருக்கானுங்க கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. டேமேஜ் நம்மளுக்கு கொடுத்துருச்சு. இங்கே நான் வழக்கமாக யூஸ் பண்ணுற டெக்னிக் தான். ஏன்னா ஒன் சைட் பிளாக் பண்ணிட்டா ஈஸியாக பார்த்தீங்கன்னா நோ சைடு ஏறி அடிச்சிடலாம். ஏன்னா இந்த பக்கம் தான் பார்த்தீங்கன்னா எகிரி அடித்தோன்னா ஹெட்ஷாட் கன்ஃபார்மாக விழுந்துடும். அது நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா நானும் ஒன் சைட் க்ளோவால் போட்டு ஐயோ மொத்த பேரும் ஒரே சைடில் தானே இருக்கானுங்க. நாசமா போக ஐயோ 4 பேர் வந்துட்டாடி. தமிழை சேஃபாக க்ளோவால் போட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறா. இன்னும் கொஞ்சம் எல்லாம் மற்ற பேர் உள்ளே பூந்துட்டு இருப்பானுங்க. நல்ல வேலை பால் இன்னும் முடிச்சாச்சு ஒரு வழியாக இவனை. இங்கே பால் எஸ்கே உள்ளே பூந்துட்டானா சுத்தம் மற்ற பேரையும் முடிச்சுட்ருப்பான். அவ்வளோதான், நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா மற்ற பேரும் முடிச்சுட்டுருக்கான். சரி இந்த பைப்லையும் முடிச்சு விட்டுடலாம்னு சொல்லிட்டு முடிச்சாச்சு. ஓகே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளியர் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். இந்த பால்கனி வீட்டில் இன்னும் ஒருத்தருக்கா, அந்த ஒருத்தர் எங்கே எஸ்கேப் ஆனால் அப்படின்றதான் தெரியல. பார்த்துக்கலாம் எங்கே போயிருந்தாலும் சொல்லிட்டு எங்கே போயிருந்தாலும் கடைசி சோனுக்கு வந்தாலும் ரொம்ப ஃப்ளோ ஆகுது, தப்பாக எடுத்துக்காதீங்க. வேறு எனிமி எங்கடா இருக்கீங்க? டேய் இன்னும் எத்தனை, இன்னும் மூணு பேர் தான் இருக்கானுங்க. அப்போது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு டியோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவன் ஒருத்தன் மட்டும் இந்த டீமில் இருக்கான். நான் லாஸ்ட்டாக சாவச்சும் பார்த்தீங்கன்னா அந்த டீமில் இன்னும் ஒருத்தன் இருக்கான். அது இல்லாமல் இன்னும் 2 பேர் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். சம்திங் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஓகே 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 ஜோன் ஷிங்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதை பார்த்தீங்கன்னா நானும் கீழே போயே ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டாச்சு. போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஜோனுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த பயப்பட மேலேருந்து குதி வந்த பாருங்க, குதிச்சு நாம் கிட்ட சேர்த்து போயிட்டான். ஆனால் எஸ்கேக்கு ஹெட்ஷாட் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சாரிடா சிங்கா அப்படின்னு சொன்னேன். சரி பரவாயில்ல அடி சிங்கா, நீயும் பார்த்தேன் நானும் பார்த்தேன். அடிக்கும்போது உனக்கு நான் அடிச்சது ஹெட்ஷாட் விழுந்துச்சு, நீ அடிச்சது கில்லு கிடச்சிடுறான்ட்டான். இங்கே ஒருத்தனை அடிச்சிட்டான் சிங்கம். சரி ஓகே முடிச்சுடுவான் அடிச்சுட்டுருவேன். இதே ஸ்கின் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹெட்ஷாட் விழுந்திருக்கோம். சரி ஓகே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மேட்ச் பாயாக வாங்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க மட்டும் கீழே இருக்கிறது லைக் பட்டன், ஷேர் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ். பாய் பாய் பாய். ரேங்க் மேட்ச் தான் கிளியராக பார்த்துக்கோங்க. நான் கிளாசிக்